வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். நீலத்திரையிடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையிலிருந்து என்னுடைய தம்பி சியோனை வாழ்த்துவதற்காகவே இன்று நான் சென்னைக்கு வந்தேன். ஒரு தேரிக்காடு சியோன் என்கிற இயக்குனரை தமிழ் திரையுலகத்திற்கு தந்திருக்கிறது. நிறைய வாசிக்கிறவன் சியோன், அதையும் தாண்டி நிரம்ப யோசிக்கிறவன் சியோன். இந்த படம் வெளிவருகிற பொழுது உப்புக்கல்லாக இருந்த சியோன் வைரமாக மின்னுவான் என்று நான் நம்புகிறேன். இங்கே இதை ஒரு சர்ச்சைக்குரிய மேடையாக மாற்றுவதில் எனக்கு உடன்பாடில்லை. குணா அவர்களினுடைய அறச்சீற்றத்தின் இருக்கிற நியாயம் எனக்கு புரிகிறது. ஆனால் பொதுவெளியில் யாருடைய மனமும் புண்படாமல் பேச வேண்டும் என்கிற அந்த நியதியை நாமே நிர்மூலமாக்கிவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த படம் எடுப்பதற்கு தம்பி சியோன் பட்ட பாடுகளை நான் அறிவேன். பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறேன். அதனுடைய முதல் தயாரிப்பாளராக இருந்தவர் ஒரு முக்கால் பகுதி எட்டுகிற பொழுது சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்று சொல்லி அவர் அந்த தயாரிப்பிலிருந்து விலகி கொண்டார். அதற்கு பிறகு இந்த படம் நிறைவடைவதற்கு எத்தனையோ படிகளை தம்பி சியோன் ஏறியிருக்கிறார். என்னிடத்தில் கேட்டான், யாரிடத்திலாவது ஒரு 50 லட்சம் ரூபாய் புரட்டி தர முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், மேடையில் பேசிவிட்டு காசை வாங்க தெரியாத கிறுக்கன் நான், நீ என்னிடத்தில் போய் கேட்கிறாய் என்று நான் கேட்டேன். எப்படியோ இந்த படம் இன்றைக்கு தயாரித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதில் ஒரு யாரை காயப்படுத்துவது என்பதை விட இந்த படத்தினுடைய தலைப்பை அண்ணன் ராஜன் சொன்னது மாதிரி ஒரு புரட்சிகரமான தலைப்பு. சமூக விரோதிகள் எங்கேயும் இல்லை, நம்மோடே இருக்கிறார்கள். வான்புகள் வள்ளுவனிடத்தில் கேட்டார்கள், யார் கயவர் என்று. அவர் சொன்னார், மக்களை போல்வர் கயவர் என்று. மக்களை மாதிரி தான் இருப்பான் ஒன்னார். அதனால் இந்த உலகம் தவறாக புரிந்து கொள்கிறது. 6000 மைல்கள் நடந்தான், 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்தான், ஒரு ஷியாங் சேக்கனுடைய சாம்ராஜ்யத்தை முடிவு கட்டுவதற்காக முடிவில்லாத போருக்கு நாள் குறித்து கொண்டு 6000 மைல்கள் மாவோ நடந்தார். அவர் நடந்து வருகிற பயணத்தில் அவர் பெற்றெடுத்த பிள்ளை இறந்து போனான் என்ற ஈரச் செய்தி வந்ததற்கு பிறகு தூக்கி தூர போட்டுவிட்டு நடந்து வாருங்கள் என்று அவன் தன்னுடைய சகாக்களுக்கு கட்டளையிட்டான். சியாங் சேக்குனுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பது மட்டும் மாவோவனுடைய நோக்கம் அல்ல. கஞ்சா போதையில் கவிழ்ந்து கிடந்த மஞ்சள் நதிக்கரையில் கஞ்சா போதையிலேயே ஊறி கிடந்த ஒரு பூத்து வருகிற புதிய தலைமுறையை புதுப்பிக்க வேண்டும் என்று கனவு கண்டான். அவன் நடந்து முடிந்ததற்கு பிறகு கடலில் ஒரு கப்பல் நிற்கிறது, கப்பல் நிறைய அபின் இருக்கிறது. கலகக்காரர்கள் கடலுக்குள்ளே தாவி அந்த கப்பலை தீ வைத்து கொளுத்தி கஞ்சாவை எரித்தார்கள். அந்த யுத்தத்திற்கே வரலாற்றில் அபினி யுத்தம் என்று பெயர். ஆனால் இந்த மாவோன்னு பேரை சொன்னாலே இன்னைக்கு தீவிரவாதியாக பார்க்கிறான். என்ன பார்வை இது? வரலாறே தெரியாத தற்குறிகள் மாவோ பேரை சொன்னாலே ஆபத்தானவர் என்று அவரையே கருதி பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் தம்பி சியோன் இந்த படத்தை இன்னைக்கு எடுத்திருக்கிறார். கதாநாயகன் தம்பி பிரஜன், அவன் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவன்.
அவன் பேசுகிற தமிழை கேட்டு நானே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தயாரான போல் இருக்கு அப்படின்னா, அவ்வளவு ப்ரொனவுன்சியேஷன் அப்படி கிளியராக கட்டன் கிளியராக இருந்தது. பிரஜன்ட பிரஜனுக்கு எனக்கு ஒரு சீனில் வாக்குவாதம் கூட வரும். இன்னும் சொல்லப்போனால் பிரஜனுடைய நடிப்பு ஒரு பாத்திரத்திற்கு உயிர் தந்த நடிப்பு. இந்த படம் வருமானால் வரும். இந்த படம் திரையிடப்படுகிற பொழுது தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத நட்சத்திரமாக என் தம்பி பிரஜன் சுடர்விடுவான். எல்லோருடைய பங்களிப்போடும் இந்த படம் வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா ஒரு சராசரி குடும்பத்து பிள்ளை சியோன் ஒரு வாய்ப்புக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற பிரஜன் இந்த கூட்டணி இந்த படம் தயாரிக்க அவர்கள் பட்டது சிலுவை பாடுன்னு கூட சொல்லலாம். இந்த படம் இன்னைக்கு வெளியே வரப்போகுது. உங்கள் எல்லோருடைய வாழ்த்தும் தம்பி சியோனுக்கு கிடைக்கணும். காணாமல் இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களை வெளிப்படுத்துவதும் அவர்களுக்கு வெளிச்சத்தை தருவதும் தான் சமூக அக்கறை. சமூக விரோதிகள் நம்மிடம் தான் உருவாகிறார்கள். சமூக விரோதிகளுக்கு யாரோ உதவியாக இருக்கிறார்கள். யாரையும் குற்றம் சாட்டுவதாக கருதக்கூடாது. டிஜிபி மோகன்தாஸ் மக்கள் தலைமை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் டிஜிபி. காவல் துறையில் பணியாற்றுகிற காவலர்கள் சங்கம் வைக்க வேண்டும் என்று போராடினார்கள். அந்த போராட்டத்தில் காவல்துறை போராட்டத்தை ஒடுக்குவதற்கு எம்ஜிஆர் அதிகாரத்தை பயன்படுத்தினார். காவல்துறையை இல்லாத சூழலில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பரிபாலிக்க இந்திய இராணுவத்தை தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து அன்றைக்கு சட்டம் ஒழுங்கை எம்ஜிஆர் பேணினார். ஒரு மாத காலம் காவலர்கள் சிறையில் இருந்தார்கள். மாசந்தோறும் ஒரு ஃபைல் வரும் முதலமைச்சருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து எஸ்பி அனுப்பணும், சட்டம் ஒழுங்கு கெட்டது, எத்தனை கொலை எத்தனை கொள்ளை அப்படின்னு. அந்த ஃபைல் இந்த ஒரு மாத காலம் காவலர்கள் சிறையில் இருந்த காலத்தில் ஒரு மாதம் முடிந்ததற்கு பிறகு ஃபைல் எம்ஜிஆர்கிட்ட வந்தது. கொலையும் கொள்ளையும் நடக்காமல் இருந்த ஒரு மாதம் அவர்கள் சிறையில் இருந்த மாதம் தான் அப்படின்னு நான் சொல்லலை, டிஜிபி மோகன்தாஸ் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அதனால் ஆமா, சமூக விரோதிகள் நம்மிலேயே இருக்கிறார்கள். இதில் வெண்ணைக்கும் சுண்ணாம்புக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், பச்சை கொடிக்கும் பச்சை பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாத சமூகம் இந்த சமூகம். ஒரு வகையில் பொறியற்ற விலங்குகளைப் போல இருக்கிறார்கள். இந்த பொறியற்ற விலங்குகளை விலங்குகளாக இருக்கிற இந்த மானுட சமூகத்தில் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்க ஒரு ஆச்சரியத்தை உருவாக்க முடியாவிட்டாலும் ஒரு அதிர்வை உருவாக்க முடியும் என்று சியோன் நிரூபித்திருக்கிறான். நிரூபித்திருக்கிற சியோனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வாகை சூட வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும், 1000 பிறை காண வேண்டும் சியோன் என்று பாயிரம் பாடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.